மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ வந்து பொரியரிசி உண்டை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்க, அதுக்கு வந்து 4 கிலோ அளவு அரிசி எடுத்துக்கிட்டு அதை நல்லா வறுத்து வச்சுக்கணும். தட்டில் ஆற வச்சு ஆறின பிறகு அதை என்ன பண்ணணும், மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நல்லா பவுடர் ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு அரை மூலி தேங்காய் எடுத்து அதை வந்து நம்ம வந்து நல்லா திருவி வச்சுக்கணும். அடுத்தது ஏலக்காய், ஒரு 10 ஏலக்காய் கிட்ட எடுத்து உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கணும். ஏலக்காய் போடுறதுனால வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும். நல்லா இப்போ நுணுக்கியாச்சு அதை. அடுத்தது வெல்லம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ அந்த அரிசி வந்து 1.5 டம்ளர் வந்தது, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கணும். தண்ணி வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு குண்டானை வச்சு இந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம நெய் பாக்கெட் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் வர்ற மாதிரி நெய்யை வந்து அதில் ஊற்றணும். இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நெய்யை காமிங்க. ஊற்றிட்டு அடுத்தது அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிக்குவான், இல்லைன்னா இந்த கச்சா முச்சான்னு சத்தம் கேட்டுருக்கணும்ல. ஏலக்காய் கீழே இறக்கி போடுங்க. ஏலக்காய் நுணுக்கி வச்ச ஏலக்காயை அதில் போடணும். தேங்காய், தேங்காயை கொஞ்சம் தேங்காயை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா தேங்காயும் அதில் போடணும். இப்போ வெல்லம், வெல்லம் எல்லா வெள்ளத்தையுமே போட்டுவிடணும். நம்ம போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விடணும். நல்லா நெய் ஊற்றிக்கிறதுனால அதில் வந்து அடி பிடிக்காது. நல்லா கிண்டிட்டு இப்போ அது நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே அரிசி, நுணுக்கி வச்ச அரிசி எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டணும். அதாவது 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா வந்து அழகாக கட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம அதை இறக்கி வச்சாச்சு. அடுத்தது தட்டில் கொட்டி இதை கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். மிதமான சூடு வந்த பிறகு அதை நம்ம வந்து உருண்டையாக உருட்டிக்கலாம். உருட்டிக்கிட்டு இப்போ அந்த தேங்காய் வச்சுக்கிறேன்ல, அதில் வந்து லைட்டாக அப்படியே மேலே ஒத்தி எடுத்துக்கணும். இது வந்து மிகவும் சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் பதிவிடுங்க. மகளிர் இணைய சேனலு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.